வணக்கம் மக்களே. சோ எல்லோருக்கும் வணக்கம். சோ மார்ச் மாதம் பொதுவா ஒவ்வொரு வருஷமுமே மார்ச் அப்படின்னா வேற வேற நிகழ்வுகள் ஞாபகம் வரும். பட் இப்போ 2024 ஆண்டு மார்ச் மாதம் அப்படின்னாலே ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்கள் அப்படின்றத விட ஒட்டுமொத்த விஜய் டிவி ரசிகர்களுமே ஒரு ஒரே ஒரு நிகழ்வு தான் மெயின்லி காத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழருக்குமே தமிழ் பிக் பாஸுக்குமே இந்தியாவில் நடந்தன சல்மான்கான் சார் அவர்கள், நாகார்ஜுனா சார் அவர்கள், மோகன்லால் சார் அவர்கள் நடத்துகிற அதர் லாங்குவேஜ் பிக் பாஸையும் சரி, அதர் லாங்குவேஜ் மக்களையுமே சரி, யார் இந்த தமிழ் பெண் அர்ச்சனா ரவிச்சந்திரன்? ஸோ தமிழ் பிக் பாஸில் இப்படி ஒரு சாதனையான்னு தமிழ் பிக் பாஸை திரும்பி பார்க்க வைத்த நபர் வைல்ட்கார்ட் என்ட்ரியா வந்து 19 கோடி ஓட் எடுத்து டைட்டில் அடிச்சு மிகப்பெரிய சாதனைகளை நடத்திய நபர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள். அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட், அவங்களுடைய மாம்பெரும் வெற்றி கொண்டாட்டம், இதைக்கானத்தான் வந்து ஒட்டுமொத்த விஜய் டிவி ரசிகர்களே சரிங்களா, அது பல கோடி இருக்கும், அத்தனை பேருமே வெயிட் பண்ணுவது இந்த ஒரு நிகழ்வு. அர்ச்சனா மேம் அவர்களுக்கு நடத்த எந்த சேனல் நடத்த போறாங்க அப்படி என்பது, ஃபேன்ஸ் வந்து இதை தனியாக நடத்துவாங்களா அப்படின்றது, இப்படியான கேள்விகளோட பல மக்கள் வந்து உலகெங்கும் காத்திருக்காங்க அதை ரசிக்க, அதை கொண்டாட, அதை பத்தி பேச, அது தொடர்பான சில தகவல்கள் சரிங்களா. அண்ட் அடுத்தது வந்து எப்படின்னா, எங்க அங்கிள் தாத்தாக்கள் சொல்லுவாங்க, இப்ப வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னா நிறைய விடயங்கள் இருக்கு. இப்ப யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, நிறைய ஃபேமஸ் ஆன யூடியூபர்ஸ் இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணலாம். பட் 80s to 2005 வந்து ஒரு படத்தையோ அல்லது ஒரு நிகழ்வையோ ப்ரொமோட் பண்ணணும்னா ரஜினி என்ற ஒரு மந்திர சொல், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ரஜினி என்ற ஒரு மந்திர சொல்ல வந்து பாவித்தாலோ அல்லது அவருடைய போஸ்டரை போட்டாலோ ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்கள் தங்களை காப்பாத்திக் கொள்ள டேமேஜ் கண்ட்ரோல் இல்ல அந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டியை மாத்த ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு அர்ச்சனா ரவிச்சந்திரன், இன்னொன்னு வந்து பிரதீப் ஆண்டனி. அர்ச்சனா மேம் அண்ட் பிரதீப் அண்ணா, இந்த ரெண்டு பேரையுமே வந்து அவங்களுடைய இன்டர்வியூக்கள்ல இல்ல அப்படின்னா அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள்ல தவறாம யூஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு 4-5 வீடியோக்களை வந்து போட்டு ஓகேப்பா நெகட்டிவிட்டியை போக்கிடலாம்ன்ற பிளான்ல இருக்காங்க. அப்படியும் ஒருபடியா நடந்திருக்கு. இனி வரப்போகுது, பாட் பாட்டா வரப்போகுது, பிரதீப் பிரதீப் கூட பேசினேன் அப்படின்னு. எப்பா சாமி, எங்க படங்கள்ல கூட மாதிரி இப்படியெல்லாம் பார்த்தது இல்லை. சரி, அது இப்ப நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியாம இருக்கும், அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வேணாம், சிம்பு அவர்கள் தான் வேணும் அப்படின்றது மக்களோட இது. ஆனா பிக் பாஸ் டைம்ல வேற மாதிரி பேசினவர்கள் இப்பெல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க. பட் நம்ம எப்பயுமே ஒரே பேச்சு தான், அதையும் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை. முதலாவது விடயம், மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஃபேன்ஸ் மீட் சரிங்களா. 10 பேர் 15 பேர் இருக்கிறவங்களுக்கே ஃபேன்ஸ் மீட் அப்படின்னா 19 கோடி ரிவார்டில் வின் பண்ணவங்களோட ஃபேன்ஸ் மீட் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்ச வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சீசனில் ஃபேன்ஸ் மீட் வந்து அதுக்குள்ள அந்த நிகழ்வுகள் இல்லாத அளவுக்கு அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த ஃபேன்ஸ் மீட் நிகழ்ச்சி வந்து தரமாக சிறப்பாக நடக்க இருப்பதாக தகவல் சரிங்களா. இது வந்து ஒரு பெரிய சேனல் நடத்துவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று. அதே நேரத்தில் ரசிகர்கள் அர்ச்சனா மேமோட மக்கள் படை, அது இந்தியாவில் இருப்பவர்களும் சரி ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருப்பவர்களும் சரி, நேற்று கூட நிறைய சிங்கப்பூரில் இருக்க சகோதரிகள் சகோதரர்கள் மலேசியாவில் இருக்க சகோதரர்கள் எங்கள் நாட்டுக்கு மேம் வாங்க, அவங்கள நாங்கள் கொண்டாட காத்திருக்கோம், லண்டனில் இருக்கிறவங்க அவங்க பல பேர், யூகே கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க பல பேர், ஸோ எல்லாருமே அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க, அவங்கள நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஓவியா அவர்களுக்கு நடந்துச்சு சீசன் 1, ஓவியா அவர்களுக்கு லண்டன்ல வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, விளையாண்டு வைத்தார்கள். ஸோ இப்படி ஆஃப்டர் 6 இயர்ஸுக்கு அப்புறம் வேறு நாட்டு மக்கள், அங்கே இருக்கின்ற பிரபலங்கள், யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா பிரபலங்கள் பல பேர் வந்து ரெடியா இருக்காங்க, தலைவியை வர சொல்லுங்க நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சரிங்களா. ஸோ எல்லா இடமுமே தலைவியோட கொடிதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு பக்கம் பெரிய சேனல் வந்து எடுக்க போறாங்க பிரம்மாண்டமா, இன்னொரு பக்கம் இப்போ நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையுமே சரி மக்கள் அவங்களை கொண்டாடுறதுக்கு காத்திருக்காங்க, அவங்களுடைய அனுமதிக்காக பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று கன்ஃபார்ம், பெரிய சேனல் வந்து அவங்களுடைய வெற்றி விழா எடுக்கும் அப்படி என்பது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் சரிங்களா.
அண்ட் இன்னொன்று ஃபேன்ஸ் இருக்கிறத பற்றி கூடிய சீக்கிரம் நமக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சோன்னா அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும், பிக் பாஸ்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தால் அதோட பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படி என்பதை அர்ச்சனானன் அவர்களுக்கு நடக்கின்ற நல்ல விடயங்கள் ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு, சிறப்பு சரிங்களா. ஸோ இது தலைவி அவர்களுடைய சம்பவம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டான ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 23 பேர் போனாலும் 2 பேர் அர்ச்சனா மேம் அவர்கள், பிரதீபன் அவர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான சப்போர்ட், உண்மையான ரசிகர்கள் படை, மீதி யாருக்குமே இல்லை. அதுல முக்கியமா இந்த புள்ளி கேங்குக்கு சுத்தமா இல்லை சரிங்களா. மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, ரவீனா, நிக்ஷன், அக்ஷயா, சரவண விக்ரம், விஜயவர்மா, அனன்யா, ஆயுசு, விசித்ரா சரிங்களா. சோ அது நெகட்டிவிட்டி ஃபுல்லா. அப்ப வெளியில வந்தோடனே அந்த நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு சில பேர் என்னத்தை பண்றாங்கன்னா, ரெண்டு நபர்களை வந்து பயங்கரமா யூஸ் பண்றாங்க. ஒன்னு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்களுடைய பேர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணனி அவருடைய பேர். அதை வச்சு டைட்டில் வந்து வேற மாதிரி அவர் கூட பேசின, அவர் வந்து என்ன இப்படி சொன்னாரு, அர்ச்சனா கூட நான் பேசினேன் அப்படின்னு இனி வரும் நாளையில இருந்து வரும் பாருங்க சரிங்களா. கிடைக்கப்பெற்ற தகவல் ஸோ மக்களே கொஞ்சம் ஓப்பன் யூ ஐஸ். ஸோ என்னன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, எனக்கு வெடிச்சிடும் சில நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டேன். ஐயோ பிரதீப்பின் மகன் மாறி பிரதீப்புக்காக நான் கொந்தளித்து விட்டேன், நான் பிரதீப்போட பேசினேன் அப்படின்னு எல்லாம் ஒரு இதெல்லாம் நடந்திருக்கான் சரிங்களா. பிரதீப்பனோட டொபிக்கே ஒரு நிறைய போயிருக்கு சரிங்களா, ஒரு நிகழ்ச்சியில் நாளைக்கு நாளன்னைக்கு வரும், அப்போ உங்களுக்கு புரியும். சோ இப்படி பல பேர் வந்து பிரதீப் அண்ணனிய அப்படின்ற ஒரு பேரையும் அர்ச்சனா மேம் என்ற பேரையும் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் வேலையோ இல்ல ஒரு ஒரு கிரீடமாகவோ அர்ச்சனா மேம் அவர்களை தவிர மீதி 21 பேர், அந்த 21 பேருமே பிரதீப் அண்ணனியோட பேர் அவங்களுக்கு தேவை, நாங்களும் இருக்கோம் அப்படின்றத காமிக்க. அதுல பல பேருக்கு அவங்களோட டேமேஜ் கண்ட்ரோல நீக்குவதற்கு பிரதீப்போட பேர், பிரதீப்புக்கு நடந்த அந்த நவம்பர் 4 நடந்தது, நான் அப்படி பண்ணிடல, நான் இப்படி பண்ணேன், நான் பிரதீப்போட நண்பன், பிரதீப்போட பேசினேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. இங்க தலைவி மட்டும்தான் அதை ஒருக்கா கூட அப்படி ஒரு யூஸ் பண்ணவே இல்லை சரிங்களா. அங்க தனித்து நிற்கிறாங்க அர்ச்சனா மேம் அவர்கள். வைரம் எப்பயுமே வைரம் தான், அதுக்கு இருக்கிற பெருமதியே வேற சரிங்களா. சோ இது நான் சொல்லியிருக்கேன், நீங்க வருகின்ற நாட்கள்ல இப்ப நான் என்னத்தை சொன்னேன் அப்படி என்பதை நீங்களே கண்ணால பாப்பீங்க. அப்பா எங்க இருந்து உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. சரி ஓகே, அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் இந்த சீசன் 8 இருக்கக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன்னு. அப்ப அதற்கு வந்து பல பேர் இப்ப என்னன்னா, பிக் பாஸ் டைம்ல பிரதீப்புக்கு நடந்தது அநியாயம், பிரதீப்புக்கு நடந்தது இப்படி கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது தவறு, சோ இவர் எப்படி லைவ் பார்க்காம எபிசோட் பார்க்காம பண்ணலாம் அப்படின்னு சொன்ன வாய்கள். இப்ப என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் தான் அடுத்த சீசனையும் பண்ணணும், அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இருக்காது, வேற யாராலையும் இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மாத்திட்டானுங்க. நம்ம எப்பயுமே ஒரே பேச்சு தான் சரிங்களா. சோ இந்த வியூல என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பு அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் ஆல்ரெடி 21 வயசுலயே ஜோடி நம்பர் 1 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஜட்ஜா போய் வேற லெவல் அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருப்பார். அதே நேரத்தில் பிக் பாஸ் என்ற ஷோ பிபி அல்டிமேட் தமிழ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 24 மணி நேரம் போடப்பட்டது பிபி அல்டிமேட். சீசன் 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிபி அல்டிமேட் 70 நாட்கள். கமல்ஹாசன் வந்து ஒரு 3 எபிசோடோட போயிட்டாரு, 3 வீக்ல போயிட்டாரு. மீதி அந்த சிச்சுவேஷனை கமல்ஹாசன் நடத்தினதை விட 10 பெஸ்டா கொண்டு போனது, நியாயமா உண்மையா கொண்டு போனது சிலம்பரசன் அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் சரிங்களா. ஆல்ரெடி அவர் சாதிச்சு காமிச்சிட்டார் பிக் பாஸ்ல 24 மணி நேரத்தில் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி மக்களோட உணர்வுகளுக்கு அடிப்படையில் மதிச்சு கேள்வி கேட்கணும் என்பதையும் அவர் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன் அவர்கள், எஸ்டிஆர் சார் அவர்கள் 200% மச் பெட்டர் தேன் கமல்ஹாசன் ஃபார் பிக் பாஸ் காஸ்ட் சரிங்களா. ஸோ பல மக்களோட விருப்பமும் இதுதான். பல மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் வந்து படத்தை பார்க்கட்டும், இந்த பிக் பாஸ்ல நவம்பர் 4 அவர் பண்ண அநியாயம், நவம்பர் 11 மக்களோட கருத்துக்களுக்கு அவர் கொடுக்காத மரியாதை, இதற்கப்புறமும் அவர் வந்து இங்க கோஸ்டா வேணாம் என்றுதான் பல மக்கள் பல நாடுகள் இருந்து சொல்கின்ற விடயம் சரிங்களா. அதே நேரத்தில் எஸ்டிஆர் அவர்களுக்கு காசு இல்லை அப்படின்னா
கோபிநாசர் அவர்களையோ ராதிகா மேம் அவர்களையோ யாரையாவது போடுங்க கமல்ஹாசன் வேணாம்னு பல மக்கள் சொல்றாங்க. ஸோ என்னோட கருத்து, கமல்ஹாசன் சார் அவர்கள் இந்த சீசன் அவனோட முடிச்சுக்கிட்டு சீசனை புதிய கோஸ்ட் வரணும். அப்பதான் நம்ம டே ஒன்ல இருந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் அந்த ஷோ வந்து பார்க்க முடியும்ன்றது என்னுடைய கருத்தை, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சரிங்களா. நன்றி மக்களே.